Hi dears, good morning. காலையில வந்து பாத்தீங்கன்னா சார்லி அப்படியே கொஞ்ச தூரம் வாக்கிங் கூட்டி போயிருந்தேன். நல்ல வேளை கிரவுண்ட்ல போயிட்டு பாத்ரூம் போயிட்டாங்க. ஏன்னா நம்ம டாக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் வந்து மீட் பண்ண அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது எனக்கு. இதை பார்த்தா நான் சார்லி அவங்கள வாக்கிங் கூட்டு போன மாதிரி இல்லை, அவங்க தான் என்னை இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. Forward my call, next day you hear me back like nothing happened at all. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருந்தேன். வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பின்னல் இதெல்லாம் நான் மாதிரி போட்டதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணது. ஸோ குளிச்சுட்டு எனக்குமே கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததுனால கிளம்பிட்டேன். அகெயின் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மங்களன் மங்கள் எல்லாம் டப்பாலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆன்டி வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஆர்கனைசர் மாதிரி ஒன்று வாங்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா டக்குன்னு மூவி புக் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்துட்டு சாட்டர்டே, ஆமாம் சாட்டர்டே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னனால. என்ன மூவின்னா லப்பர் பந்து, சூப்பராக இருந்தது. எனக்கு கிரிக்கெட் ஓரியன்ட் மூவிஸே பிடிக்கவே பிடிக்காது, போகவே மாட்டேன். பட் இங்கேயும் என்னடான்ட் அப்படி தான் போய் உட்காந்தேன். எனக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரியலி ஆசம். ஸோ மூவி எல்லாம் போயிட்டு ஈவினிங் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்துட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து வாலில் மாட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஆணி அடிக்கல எலக்ட்ரிஷியன் வர சொல்லி அந்த ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. இப்படி தான் இருந்தது, ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ மட்டும் மினிமலாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. மீதி இன்னும் வெட்டிங் ஃபோட்டோஸே இன்னும் வாங்கலை, 9 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் தான் போய் வாங்கணும். ஸோ அந்த ஃபோட்டோஸும் கொஞ்சம் மாற்ற வேலை இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தேன். நம்மளுடைய ஹேர் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஒன்று ஹேர் ஆயில் நல்லா வச்சுட்டு ஒரு 2 hours விட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா நான் நெக்ஸ்ட் டே, அதாவது 1 day ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷும் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ வாலில் மாட்டிருக்க ரெண்டு ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் தான். ஒன்று வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கொடுத்தது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ணது. அதனால க்ரியேட்டிவாக இருந்தது, கிளாக் டைப்பில் ஃபுல் ஃபோட்டோஸ் வச்சு. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணி வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணலாம். எல்லா வ்ளாக்ஸ்லையுமே வந்து நான் மோஸ்ட்லி ட்ரையர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். என்னுடைய பழைய ஸ்டார்டிங் வ்ளாக்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அகோரோ பிராண்டோட ஹேர் ட்ரையர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அகோரோவோட மல்டி ஃபங்க்ஷனல் 6-in-1 ஹேர் ஸ்டைலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணுறனாலே அது தூக்கும் போதே ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும், பட் இந்த ட்ரையர் வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ண எனக்கு இந்த ஹேர் ட்ரையர் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆன் பண்ணோன்னா இதில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு அதனால தான் ஒயர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது. அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு அப்படியே அதிலே வந்து வச்சிடறது பத்திரமா. ஐ திங்க் ஒரு 4 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி விடும், லைட் வெயிட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ட்ரையர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹேர் கிட்ட வைக்க வேணாம், கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம வந்துட்டு லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த சைடே லாக் அன்லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும். நீங்கள் அன்லாக் பண்ணோன்னா அந்த பட்டன் கீழே இறக்கி விட்டிங்கனாலே ஓப்பன் அப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வால்யூமைசர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் வந்து நமக்கு நல்லா வால்யூம் கொடுக்கும். என்டையர் இதுலேயே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளோ ட்ரை ப்ரஷ் இருக்குது, டிட்டாச்சபிள் ஹேர் ஸ்டைலிங் டூல் இருக்குது, வால்யூமைசிங் இருக்குது, ட்ரையிங் இருக்குது, ஸ்மூத்னிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் கர்லர் டூல் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம மேனுவலாக பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து கேர்ள் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த கேர்லிங் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கேர்ள் ஆகும்போது பார்க்க ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு எனக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கலராக வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, இன்னொன்று லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி. ஷார்ட் ஹேர் பீப்புள்ஸாக இருக்கீங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்த ஒரு வெறும் ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வேவியாக லைட் கேர்ள்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கேர்ள்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுன்சி லுக் வந்து கொடுக்கும். நான் முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ளோ ட்ரை ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க கோம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் ப்ளோ ட்ரை ப்ரஷ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபேன் மோட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறது, இன்னொன்று வந்து ஹீட் மோட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ப்ளூ வந்து மீடியம், நெக்ஸ்ட் பிங்க் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்காது, ரெட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் அந்த பவர் பட்டன் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஃபுல்லாக கோம் பண்ணிட்டு கீழே ட்ரிம் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன் இல்லைங்களா, அது இந்த வேலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து நான் சிக்கு எடுத்துட்றேன், எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஷனாக ஈவனாக பிரித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரிம் பண்ணிக்கலாம். ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பெரிய ருட்டீன்லாம் இல்லை, நல்லா ஆயில் வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கீழே மட்டும், அதாவது ஒரு 3 months once இல்லை 5 months once நான் கீழே ட்ரிம் பண்ணுவேன். அதை போட்டா பத்தாது ஒவ்வொரு வருஷம் கூட்டு போய் எடுப்பாங்க. சிசர் வந்து ப்ராப்பராக இல்லை, அதனால் கட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ராஸாக இருந்தது. நம்ம இந்த மாதிரி கீழே ட்ரிம் பண்ணுறது பெருசு இல்லை, அது ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளுடைய ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, கீழே எண்ட் ஆஃப் தி ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா அந்த லென்த் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வெட்டினோன்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஒரே மாதிரி ஈவனாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி விடும்போது குட்டி யூ மாதிரி இருந்தது. சரி ஓகே நல்லா தான் இருக்குது இதுவும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். நான் ஷூட் பண்ணது வீக்கெண்ட் டைமாக போயிடுச்சு, அதனால் ஜீவாவும் உள்ளே வந்து வந்து அப்பப்போ ஃபன் பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு வீடியோ ஃப்ளோவாக கொண்டு போக முடியல. இல்லை எனக்கு புரியல, அப்படி நடு நடுவில் வந்துட்டு என்ன அப்படி எட்டி பார்க்குறாங்கன்ட்டு எனக்கும் தெரியல. என்ன தெரிகிறது அவங்க வந்துட்டு ஒரு சாண்ட் கிளாக் எடுத்துட்டு எங்க வைக்கிறதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி குட்டி யூ மாதிரி வந்திருந்தது, ஃப்ரீ ஹேருக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவ்வளவுதான், சின்ன வீடியோ தான், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் கேர்ள்ஸ். பை பை.